இலங்கையில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த பாசத்திற்கான யாத்திரை வேலை திட்டத்தை நாளைய தினம், அதாவது 19ஆம் திகதி நாளைய தினம் இலங்கையினுடைய 5 முக்கியமான இடங்களிலிருந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்களோடு எதிர்க்கட்சி என்ற வகையிலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஏற்று இந்த பாசத்திற்கான யாத்திரை வேலை திட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பிரதானமான ஒரு பங்கை வகிக்கின்றது. அந்த வகையிலே நாளைய தினம் காலை 9 மணிக்கு இலங்கையில் 5 முக்கியமான இடங்கள் யாழ்ப்பாணம், மன்னார், காத்தான்குடி, கண்டி மற்றும் கதிர்காமம் என்று 5 முக்கியமான இடங்களில் இருந்து இந்த பாசத்திற்கான யாத்திரை வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இதன் மிக முக்கியமான நோக்கம் இலங்கையில் உள்ளவர்கள் இலங்கையர்கள் இலங்கையர்களுக்காக வாழ்வதற்கான ஒரு அடிப்படை உரிமையை நாங்கள் வேண்டுவது. ஏனென்று சொன்னால் இன ரீதியாக மத ரீதியாக பல சவால்களை நாங்கள் முகம் கொடுத்து தான் இலங்கையர்களாக வாழ்வதற்கு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல். எனவே இந்த 19ஆம் திகதி 5 இடங்களிலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேலை திட்டம் இந்த யாத்திரை ஊடாக 21ஆம் திகதி கொழும்பை வந்தடைகின்றது. எனவே இந்த கொழும்பிலே நடைபெறுகின்ற இந்த யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சியிலே இலங்கையினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் அது மாத்திரமல்லாமல் முன்னாள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏனைய பல அரசியல்வாதிகளுடைய பங்களிப்போடு இந்த விழாவை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இந்த நிறைவு நிகழ்ச்சியிலே நாட்டிலே பல முக்கியமான உண்மைகள் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் நடந்து இந்த 4 வருடங்கள் கடந்த நிலையிலே இன்னும் ஒரு நியாயமான அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தீர்வு இதுவரையில் கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே இன ரீதியாக மத ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் அல்லது இன ரீதியாக மத ரீதியாக மக்களை அடக்கி ஒடுக்கி அதன் ஊடாக அரசியல் லாபத்தை தேடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு நிலையில் தான் நாங்கள் இந்த நாளைய தினம் இந்த பாசத்திற்கான யாத்திரை என்ற ஒரு வேலை திட்டத்தை யாழ்ப்பாணத்திலே முன்னெடுக்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே காலை 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி இந்த யாத்திரை ஆரம்பமாகும். அது 5 இடங்களிலே தொடங்கப்பட்ட இந்த யாத்திரை 21ஆம் திகதி கொழும்பிலே நிறைவடையும். இந்த நிறைவடையும் போது இந்த நாட்டினுடைய பல உண்மை சம்பவங்கள் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் கலந்து எங்களுக்கான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் மக்களுக்கும் இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு சென்று சேர வேண்டும். நாங்கள் உண்மையிலே தெரியும் இந்த நாட்டில் இப்போ மக்கள் அடக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டம் இல்லாதொழிக்கப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒரு புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஒன்று கூடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. எங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் பகிர்வதற்கான கருத்து சுதந்திரம் இல்லாதொழிக்கப்படுகிறது. அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒன்று கூடுவது ஒடுக்கப்படுகிறது. சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழலில் நாங்கள் ஒரு அமைதியாக ஒரு யாத்திரையை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். எனவே இது அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம்.